நேயர்கள் அனைவருக்கும் ருஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். சென்னை விஆர் மால் வெளியில நடைபாதை இருக்கு. அந்த நடைபாதையை நடக்கிறதுக்கு பயன்படுத்தவே முடியல. முழுக்க முழுக்க காலையில இருந்து நைட் வரைக்கும் டூ வீலர் தான் பார்க் பண்ணிட்டு இருக்காங்கன்ற பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருந்தது. இது சம்பந்தமா சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அப்ப அங்க பார்க் பண்றவங்க கிட்டே நேரடியா பேட்டிகள் எல்லாம் எடுத்து போட்டிருந்தோம். ஆனாலும் அது குறையவே இல்லை, தொடர்ந்து அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருந்தது. வண்டி கொண்டு வந்தா ஓரமா எங்க பார்க்கிங் இருக்கோ அங்க நான் நிப்பாட்டணும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே. அது ரொம்ப அடுத்தவாதையா இருக்குது. அதே ரோட்லயே போறான், அங்க இருந்து வண்டி வருது, அடுத்து தள்ளிட்டு போனா அவன் பாட்டுக்கு அடுத்து தள்ளிட்டு போயிருவாங்க. ஒண்ணும் இல்ல, அங்க நேரா போலீஸ் இருக்காங்க, அங்க அவங்க உட்காந்து சும்மா பாத்து இருக்காங்க. இதுல நான் என்னத்த சொல்றதுங்க, இதுக்கு மேல பார்க் பண்ணலங்க, பார்க்கிங்லயே விட்டுறோம். ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் நான் பார்க் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். இது தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே அதே விஆர் மால் பார்க்கிங் கிட்ட போயிட்டு ஏன் சார் இப்படி நிப்பாட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக போக்குவரத்து காவல்துறைக்கு கால் பண்ணியிருந்தோம். அவங்க உடனே நம்மளுடைய காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கிருந்து வண்டிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்ததுனால அதை சார்ஜ் பண்ணி இல்லை தூக்கிட்டு போகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அடுத்த நாள்ல இருந்து வேணா அதை தடுக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை மட்டும்தான் அங்க இருந்தது. ஸ்பாட்டுக்கு வந்த காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள்ல தங்கம் எஸ்ஐ அப்படின்றவரும் ஒருத்தர். அவர் தான் நம்ம கிட்ட பேசினது. கண்டிப்பான முறையில இங்க வந்து எல்லா ப்ரொபோசலும் போயிடுச்சு சார், உடனுக்குடனே அந்த பேரியர் எல்லாம் வைக்க போறோன்ற மாதிரி உறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா ஒரு வாரம் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்மளும் டெய்லி அந்த பக்கம் போகும்போது வரும்போது எப்பதான் சரியாகும் அப்படின்றத பாத்துட்டே இருந்தோம். அப்போ ஒரு அலட்சியம் வந்து, நம்ம தமிழ்நாடு அரசு ரொம்பவே மோசமா தான் இருக்கு, இந்த அதிகாரிங்க கூட இப்படி இருக்காங்களே, நம்ம சொல்லி இன்னும் சரி பண்ணாம இருக்காங்களேன்ற மாதிரி நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்தது. ஆனா நேற்று பாத்தீங்கன்னா அதை முழுக்க முழுக்க சரி செஞ்சு இப்ப அந்த நடைபாதையில வண்டிகளை நிப்பாட்ட முடியாத அளவுக்கு எல்லாரும் நடந்து போறதுக்கு ஏதுவா அதை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. சாதாரண ஒரு வேலையை நீங்க பார்க்கலாம், இல்ல இன்னொருத்தருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த வேலை சரியா நடக்கலைன்னா சம்பந்தப்பட்டவங்களை கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் அந்த வேலை கொடுத்தவங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி தான் இந்த பார்க்கிங் விஷயத்துல காவல்துறை அதிகாரிகள் கிட்ட கேள்வி கேட்டிருந்தோம். நம்ம கேள்விகளை தொடர்ந்து அவங்க சிறப்பான முறையில செயல்பட்டிருக்காங்க. அதற்கான நன்றியை தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. சென்னை வெஸ்ட் டிராபிக் டெபியூட்டி கமிஷனர் அவர்களுடைய உத்தரவின்படி ஏசி சுரேந்திரநாத் அவர்களுடைய தலைமையில வி5 திருமங்கலம் காவல் நிலையம், போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள், இளங்கோவன் இன்ஸ்பெக்டர் உட்பட அனைவரும் செயல்பட்டு இந்த வேலையை சிறப்பா முடிச்சிருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் மட்டுமில்ல, இந்த வேலையில சிறப்பா ஈடுபட்டு அந்த பேரிகரை தூக்கிட்டு போய் வச்சு அந்த கயரை கட்டி விட்டது வரைக்கும் யார் பண்ணாங்களோ அந்த கடைநிலை ஊழியர் வரைக்கும் நம்மளுடைய நன்றியை அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். டென்னிஸ் சேலஞ்சு ஃபேஸ் ஆப்பின் பயன்படுத்தி ஃபேஸில் இருக்கக்கூடிய நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து சமூக வலைதளங்களை நீங்களே அப்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இந்த விஆர் மால் முன்னாடி இந்த பார்க்கிங் இருந்த சமயத்தில் எப்படி இருந்தது, இப்போ பார்க்கிங் இல்லாமல் இப்போ எப்படி இருக்கு அப்படின்ற வித்தியாசத்தை நீங்களே பாருங்க. ரொம்பவே பிஸியா இருக்க அந்த ரோட்ல நடந்து போறவங்களா நடைபாதையில வண்டிகள் நின்னதுனால ரோட்ல நடந்து போக வேண்டிய அபாயகரமான சூழல் இருந்தது. இனிமேல் அந்த பிரச்சனை இல்ல, நடைபாதையை சிறப்பா பயன்படுத்தலாம். இங்க மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிரச்சனைகள் சென்னையில எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் சிறப்பா செயல்பட்டு நடைபாதையை நடக்கிறவங்களுக்கு பயன்படுத்த உதவி செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் உங்களுக்கு தெரிஞ்ச சமூக பிரச்சனைகளையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. info@theroosternews@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கும் சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, த ரூஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.